நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். மன்னர் மூன்றாம் சார்ல்ஸின் முதல் அதிகாரப்பூர்வ உருவப்படம் வெளியீடு. பிரித்தானிய மன்னராக மூன்றாம் சார்ல்ஸ் கடந்த 6ஆம் தேதி முறைப்படி முடிசூடப்பட்ட நிலையில் மன்னரின் முதல் அதிகாரப்பூர்வ உருவப்படத்தை பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ளது. குயின் மேரியின் கிரீடம் மற்றும் எஸ்டேட் ரோப் அணிந்த ராணி கமிலாவின் தனி உருவப்படமும் மன்னரும் ராணியும் இருக்கும் புகைப்படமும் சிம்மாசன அறையில் பணிபுரியும் அரச குடும்ப உறுப்பினர்களுடன் மன்னர் மற்றும் ராணி இருக்கும் குழும புகைப்படமும் வெளியிடப்பட்டுள்ளது. 23 ஆண்டுகளின் பின்னர் பிரான்ஸ் ஜெர்மனி உறவில் ஏற்படவுள்ள மாற்றம். கடந்த 23 ஆண்டுகளின் பின்னர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் உத்தியோகபூர்வமாக ஜெர்மனிக்கு பயணமாக உள்ளார். எதிர்வரும் ஜூலை 2 தொடக்கம் 4ஆம் தேதி வரையான 3 நாட்கள் ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளதுடன் ஜெர்மனிய ஜனாதிபதியினை சந்தித்து உரையாடவுள்ளார். ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் பிரான்ஸ் ஜெர்மனி நட்புறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்க இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுவிஸில் வெப்ப அலை குறித்து எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் கடுமையான வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வெப்ப அலையினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள விரும்பும் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சமூக சேவைகள் திணைக்களத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கிய தேர்தலில் ஸ்வீடன் சட்டம் இயற்றுகின்றவர்களுக்கு தடை. துருக்கிய தேர்தலில் ஸ்வீடன் தேர்தல் பார்வையாளர்கள் தடை செய்யப்பட்டுள்ளனர். ஸ்வீடனின் மே 14 தேர்தல்களை கண்காணிக்கும் 100 பேர் கொண்ட பணியிலிருந்து ஒரு ஸ்வீடன் மற்றும் டேனிஸ் சட்டம் இயற்றுகின்றவர்களை துருக்கி தடை செய்துள்ளது. ஐரோப்பாவில் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான 57 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பின் நாடாளுமன்ற கூட்டம் இதனை தெரிவித்துள்ளது. உக்ரைன் போரை மாற்றியமைக்க ரஷ்யா திட்டம். குறிவைத்து தாக்குதல் நடாத்தும் ரஷ்யா. உக்ரைனில் போரின் போக்கினை மாற்ற ரஷ்யா புதுவித ஆயுதங்களை கையாள்வது தெரிய வந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக உக்ரைனின் வடகிழக்கு எல்லைப் பகுதியில் ரஷ்யாவின் அதிநவீன 10 போர் விமானங்கள் புதிய வகை குண்டுகளை வீசியுள்ளன. இவை கிளைட் எனப்படும் சரக்கு குண்டுகள் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. உக்ரைனுக்கு எதிராக நீண்டு செல்லும் நிலையில் ரஷ்யா பல மாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இராணுவ தளங்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல்களை முறியடித்து வருவதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது. நோவையில் அடமான வட்டி விகிதங்கள் உயர்வு. நோவையின் பல வங்கிகள் அடமான வட்டி விகிதங்களை அதிகரித்துள்ளன. மே 4ஆம் தேதி நடைபெற்ற விகித கூட்டத்தில் முக்கிய வட்டி விகிதத்தை 0.25% உயர்த்துவதற்கான நோஜஸ் வங்கி தீர்மானித்துள்ளது. அடமானங்கள் மற்றும் வைப்புகளுக்கான வட்டி விகிதத்தை 0.25% வரைக்கும் அதிகரிப்பதற்கு டிஎன்பி முடிவு செய்துள்ளது. சுவிஸில் பொது போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிப்பு. எதிர்வரும் டிசம்பர் 1 பொது போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என்று சுவிட்சர்லாந்து மத்திய ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்து நிறுவனங்கள் கட்டணங்களை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாகவும் சராசரியாக 4.3% கட்டண அதிகரிப்பு பதிவாகும் என்றும் ரயில்வே திணைக்கள தலைமை அதிகாரி வின்சென்ட் டியூகாட் தெரிவித்துள்ளார். நாசி படைகளைப் போல ரஷ்யாவும் தோற்கடிக்கப்படும். ஜெலன்ஸ்கி உறுதி. ஹிட்லரின் நாசி படைகள் முன்பு தோற்கடிக்கப்பட்டதைப் போன்று தற்போது ரஷ்யாவும் தோற்கடிக்கப்படும் என்று உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். 2ஆம் உலகப் போரில் நேசப்படைகளிடம் ஜெர்மனி சரணடைந்ததை நினைவு கூறும் நிகழ்ச்சி உக்ரைனிய தலைநகர் கீவில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற போது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இதனை கூறியுள்ளார். மேலும் ரஷ்யா அனுப்பிய 36 ஆளில்லா தாக்குதல் விமானங்களை தடுத்து அழித்திருப்பதாக உக்ரைனிய படைகள் தெரிவித்துள்ளன. ஆப்பிரிக்காவில் கடத்தப்பட்ட டென்மார்க் கப்பல் பணியாளர்கள் மீட்பு. மேற்கு ஆப்பிரிக்காவில் கடத்திச் செல்லப்பட்ட டென்மார்க் எண்ணெய் கப்பலின் பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் கொங்கோவிலிருந்து டென்மார்க் எண்ணெய் கப்பலிலிருந்து கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட 6 பணியாளர்கள் நைஜீரியாவிலிருந்து மீட்கப்பட்டதாக கப்பலின் உரிமையாளர் நேற்று தெரிவித்துள்ளார். இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.